ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள்லாம் முதல்ல ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி இதெல்லாம் வச்சு ப்ரஷ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி உப்பு, கறித்தூள் இதையெல்லாம் வச்சு ப்ரஷ் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் பல் நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் ஆகும், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்த பிஸ்னஸ், கமர்ஷியல், பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் அவங்க கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வச்சு பண்ணுறீங்களே, இதெல்லாம் அன்ஹைஜீன், இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, காட்டுமிராணிகள் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ரொம்ப இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ், பேஸ்ட் இதையத்தையெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு இதுதான் நாகரீகம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அதுக்கப்புறமா ஃபுல்லாவே அதே மாதிரி யூஸ் டு ஆயிட்டோம், பழக்கப்படுத்திட்டோம், அதுவே பழகி போயிருச்சு நமக்கு. அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஸ்ட்ல உப்பு இருக்கா, கல் இருக்கா, மண் இருக்கா அப்படின்னு அப்கோர்ஸ் திரும்பவும் நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தினதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதையும் அதிக விலை கொடுத்து வாங்கி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உபயோகப்படுத்துற பேஸ்ட்ல கூட இன்னொரு வியாபார யுக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளம்பரங்கள்ல எல்லாம் காமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாலே பேஸ்ட்டை காமிக்கும் போது அந்த பிரஷ்ல உள்ள பிரசல்ஸ்ல அந்த ஒரு எண்டுல இருந்து அடுத்த எண்டு வரைக்குமா அப்படியே பேஸ்ட் வச்சு வச்சு காமிப்பாங்க. ஸோ நமக்குமே அது மென்டலி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. பேஸ்ட்டை நம்ம உபயோகப்படுத்தணும்னாலே எண்டு டு எண்டை இப்படி வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது, குழந்தைங்களும் அதே மாதிரி பண்ணும்போது பாதி உள்ள முழுங்கி பாதி அப்படி துப்பி அந்த ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த டேஸ்ட் பயங்கரமா ஒரு டாமினன்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இமீடியட்டா ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும்னா கூட முடியாதுன்ற அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், பாதி உள்ள வேற முழுங்குவோம். ஸோ நான் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு டென்டிஸ்டோட ஒரு டிப் பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப சூப்பரா இருந்தது. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்ட்டை வைக்கும் போது எப்படி வைப்போம், நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆட்ல எல்லாம் பார்த்து நமக்கு எப்படி பழகிடுச்சுன்னா ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஃபுல்லா வைக்கிறது. ஸோ அந்த டென்டிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பேஸ்ட்டை சென்டரில் இப்படி அமுக்கிக்கோங்க. அந்த ஒரு வாயை, பேஸ்டோட வாயை ப்ரெஷ்ஷோட சென்டரில் இப்படி அமுக்கிட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ஒரு புஷ் பண்ணுங்க. ஸோ அது எப்படி போகும் அப்படின்னா, இங்கே ஒரு எண்டுலேருந்து எண்டு போகாமல் மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படி போகும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி கீழே வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் எப்பவும் போல வெட் பண்ணிட்டு நீங்க சர்க்குலர் மோஷன்லயும் சைட்லயும் தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீழே வரைக்கும் உள்ளது எல்லாம் நம்ம இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஆஃப்டர் டேஸ்ட் அந்த ஒரு மாதிரி டாமினண்டா ஒரு ஸ்மெல் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் இருக்காது, நல்லா கிளீன் ஆகும். இந்த குவான்டிட்டியே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அவர் சொன்னார்னோடனே அடுத்த டேயே நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, எனக்கு அது கரெக்டு நியாயம்னு பட்டுச்சு, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்ல அந்த டேஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் வராமல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டிப் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.